நம்ம டுடே பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் செகண்ட் லெசன் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களோட புக் பேக் கொஷின் 1 மார்க் 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் வானிலையில் ஒரு வானிலை அறிவியல் ஆகும். நம் பருத்தி ஆடைகளை டேஷ் காலத்தில் அணிகிறோம், கோடை காலத்தில் தான் அணிகிறோம். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். ஃபோர்த் கொஸ்டின், கேரளா மற்றும் கடற்கரை சம்பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்ப்பு காரணங்கள் கேஷ் காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல், ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சம மழை கோடுகள் அப்படின்றாங்க. இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது, அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன, இலையுதிர் காடுகள் தான் பருவக்காற்று காடுகள் சொல்றாங்க. இமயமலையின் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்பைன் காடுகள் அப்படின்றாங்க. சோஷாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். அது யுனெஸ்கோல வந்து ஒரு இதுக்கு பார்த்தீங்களா, சோஷாலம் உயிர்கோள பெட்டகம்ன்றாங்க. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது நீலகிரி. இல்லாததுதான் எதுன்னு கேக்குறாங்க, நீலகிரி. வேளவு வெப்பம் பெறும் இடங்களை இணைத்திடும் கோடு சம வெப்ப கோடுகள். டேஷ் பாலைவனம் பூமியிலேயே வறண்ட பகுதியாகும். அடகாமா, வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலைக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. உலகின் அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின்ராம் மேகாலயாவில் அமைந்துள்ளது. டேஷ் காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கின்றன. அயனமண்டல இலையுதிர் காடுகள். இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா யானை பாதுகாப்பு திட்டம் எப்பன்னு கேக்குறாங்க, யானைகள் பாதுகாப்பு. உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் அப்படின்னா இமயமலைகள். வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர் டு டிசம்பர்ல தான் இருக்கும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அயனமண்டல முட்புதர் காடுகள்னா பாலை மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள். கடலோர காடுகள் அப்படின்னா கடற்கரை காடுகளை தான் கடலோர காடுகள்னு சொல்றாங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்ப நம்ம பார்த்தீங்கன்னா 1972. தேசிய பூங்காக்கள் 102 பூங்காக்கள் உள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. மானாஸ்னா உயிர்கோள காப்பகம், ஓக் சில்வர் மீர்னா அல்பைன் காடுக தான் அந்த ஒரு மரங்கள்லாம் வளருது அப்படின்றாங்க. அடுத்தது நம்ம கூற்று பார்க்க போறோம். கூற்று 1 பார்த்தீங்கன்னா பருவ காற்றுகளில் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும். காரணம், வானிலை வல்லுநர்கள் பருவ காற்றின் தோற்றத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளன. ஏ மற்றும் ஆர் இரண்டு கூற்றும் காரணமும் கூற்றிற்கான காரணம் சரி. 2வது கொஸ்டின், இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம், இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கின்றது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. 3வது, இந்தியாவின் நிலத்தோற்றம் காலநிலையின் முக்கிய கூறுகளான வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை மற்றும் மழையை பெருமளவில் பாதிக்கின்றது. காரணம், இமயமலைகள் மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்பப்பகுதியாக வைத்திருக்கிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பொருந்தாதவிடையே தேர்ந்து செய்யுங்க. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகின்றன, பாலைவனம் அப்படின்றாங்க. பொருந்தாதது, இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் மண் அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம 3rd லெசனோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.